உலகெங்கும் உள்ள சினி சினேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். வழக்கமாக ரிலீஸ் ஆன படத்துக்கு தான் நம்ம திரைப்பார்வை நிகழ்ச்சியில் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ கொரோனா காரணமாக திரையரங்கெல்லாம் மூடப்பட்டதுனால நெட்ஃப்ளிக்ஸ் ஆன்லைன் இணையதளத்தில் வெளியான ஆர்கே நகர் படத்தை பற்றிய திரைப்பார்வையை பார்க்கலாம். முதல்ல கதை, சேர்மனுடைய மச்சான் சேர்மனை எதிர்த்து போட்டி போருடைய வலது கை போல இருக்க ஒருத்தன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற லோக்கல் சண்டை. இது ஒரு பக்கம் பெண்களை ஆபாசம் பணம் எடுத்து அவங்களை மிரட்டி பணம் பிடிக்கிறது, இது போன்ற செயலில் ஈடுபடுற வக்கரம் பிடித்த நான்கு பள்ளி மாணவர்கள். இவங்க ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையில் டெய்லர்களை வச்சிருக்கிற ஹீரோ வைபோ மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வரார் அப்படிங்கிறது பரபரப்பான மீதி கதை. நடிகர்களுக்குன்னு பார்த்தா முதல்ல நம்ம ஹீரோ வைபோ, இவருக்கு லோக்கல் பையன் வேஷம் நல்லாவே பண்ணியிருக்கார். ஹீரோயின் சனா அதாப், இவருக்கு பெருசாக வேலை இல்லை. சுப்பு பஞ்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றார். சந்தான பாரதி சேர்மனாக வர்றார். டி சிவா இவர் எதிர்த்து போட்டியிடுறவராக வர்றார். சம்பத்ராஜ் இவர் சின்ன வில்லன். இவருடைய கேரக்டர் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், லொட்டை அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம இனிகோ பிரபாகரன் சாஃப்ட் ஹீரோ நடிச்சிருந்தவர், இதில் கொஞ்சம் ரஃப்பான வில்லனாக வந்திருக்கார். இவருடைய கேரக்டர் பேரும் வித்தியாசமாக மண் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவர் கஸ்டண்டாக நம்ம டிவி நடிகர் ஸ்ரீ, இவங்க நடிச்சிருக்காங்க. மியூசிக் பிரேம்ஜி, பாடல்கள் ஒன்று ரெண்டு பரவாயில்ல. பின்னணிசில் சில காட்சிகளில் பாராட்ட முடியாத இருக்குது. இசையமைச்சதோட ஒரு காட்சியில் தலையை காட்டிட்டு போயிருக்கார். படத்தை தயாரித்தவர் வெங்கட் பிரபு. தயாரிப்பு மட்டும்தான் இந்த படத்தில், டைரக்ட் பண்ணலவர். டைரக்ட் பண்ணியிருப்பவர் சரவணராஜன். ஆர்கே நகர் லோக்கல் நடக்கிற ரெண்டு ரவுடிகளுடைய சண்டை ஒரு பக்கம், அதே மாதிரி ஆபாச படம் எடுத்து பெண்களை மிரட்டுற கும்பலுடைய கதை ஒரு பக்கம், ஸ்கூல் பையனை கடத்துகிற விஷயம், சேர்மன் மகள் தான் ஒரு வேலைக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவை காதலிக்கிற ஒரு எபிசோட், இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கு என்ன வேலை அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு குழப்பம் இல்லாத திரைக்கதை அமைச்சிருக்கார் சரவணராஜன். ஒரு பரபரப்புக்காக ஆர்கே நகர் பேர் வச்சிருக்காரு தவிர சமீபகால தமிழக அரசியலுக்கும் கதைக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் ஆபாசமான காட்சிகளை வைப்பதற்கான கதைக்களமாக இருந்த போதும் ஆபாச காட்சிகளை பயன்படுத்தாமல் படத்தை எடுத்திருப்பதற்காக சரவணராஜனை பாராட்டலாம். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய படத்தை பார்க்காமல் இயங்கியிருக்கும் சீரர்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் வந்திருக்கும் ஒரு விறுவிறுப்பான படம் இந்த ஆர்கே நகர். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.